ஹாய் விவாதி செல்லருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு அதை பத்தின வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பத்தி தான் இந்த வீடியோ இந்தியோமே நம்ம பாக்க போறோம் அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்னி பூனஸ்கைப் பண்ணாம இருந்தாப் பண்ணிக்க கூட கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போது ஓய்வூதிய திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இறந்து போன மத்திய அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியரின் பிள்ளை உடன்பிறந்தவரின் உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவர் குடும்ப பென்ஷன் பெற தகுதியானவர் என்று தெரிவித்துள்ளது மத்திய அரசின் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கிய ஒன்பதாவது தவணை இரண்டாயிரம் ரூபாய் வரவில்லை என்றால் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி ஆக்சிஜன் இல்லாத படுக்கைக்கு ஒரு நாள் கட்டணம் மூவாயிரம் என்றும் ஆக்சிஜனுடன் கூடிய படுக்கைக்கு கட்டணம் ஏழாயிரம் ரூபாய் என்றும் வென்டிலேட்டருடன் கூடிய சிகிச்சைக்கு பதினையாயிரம் என்றும் தமிழக அரசு கட்டணம் நிர்ணயித்து உத்தரவிட்டுள்ளது ஹரிகோட்டா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஏவப்பட்ட ஜிஎஸ்எல்வி எஃப் டென் ராக்கெட் பயணம் தோல்வியடைந்துள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்த முடியவில்லை என்று இஸ்ரோ தலைவர் சிவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியாகிய நாளை முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் பதினான்காம் தேதி வேளாண் பட்ஜெட் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாட்டின் பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் நிறுவனமான கூகுள் நிரந்தரமாக வீட்டில் பணிபுரிய அனுமதி வாங்கிய ஊழியர்கள் மற்றும் நகரங்களை விட்டு வேறு இடங்களுக்கு குடியேறிய ஊழியர்களின் சம்பளத்தை குறைக்கப் போவதாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவில் இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலை மத்திய குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர் அதிமுகவின் எம்எல்ஏ ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடைபெறும் என்று ஓ மற்றும் இபிஎஸ் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள பதினைந்து மாநகராட்சிகளில் சிறந்த மாநகராட்சியாக முதல்வர் விருதுக்கு தஞ்சாவூர் மாநகராட்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதனால் சுதந்திர தின விழாவில் தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு இருபத்தைந்து லட்சம் பரிசுத் தொகையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்க உள்ளார் இந்தியாவில் இருசக்கர மின்சார வாகனங்களுக்கான ஊக்கத்தொகை பத்தாயிரத்திலிருந்து பதினைஞ்சாயிரமாக அதிகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் அஞ்சு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் இயற்கை உரங்களை விவசாயிகள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் மதுரை மாநகராட்சி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் மகளிர் குழுவினர் இயற்கை உரத்தை ஒரு கிலோவிற்கு ஒரு ரூபாய் கொடுத்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மெட்ரிக் டன் உரம் எடுப்பதற்கு கூலியாக நூறு ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே விவசாயம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருக்கேன் நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலை உடனே தெரிந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்